பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய அளவற்ற கிருபைதான் மீண்டும் நாம் ஒருவரை சந்திக்கிறோம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேமிலிஸ், அதாவது ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்கள், உங்கள் எல்லாரையும் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என நான் விசுவாசிக்கிறேன். கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். இது ஒரு கடைசி காலம் என்பதற்கு இவ்வுலகத்தில் நடந்து வருகிற ஒவ்வொரு நாள் சம்பவங்களும் நமக்கு கடைசி நாள், கடைசி நாள், கடைசி காலம் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகிலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம்தான் உங்களை நடத்துகிறது. இன்றைக்கும் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு உண்டு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் அடிப்படையில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்தி கர்த்தர் பலப்படுத்துவாராக. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கு நான் வாசிக்கும் போது அந்த வசனத்தை நீங்களும், அதாவது பைபிளை திறந்து வைத்து கொள்ளணும். சத்தத்தை உயர்த்தி அந்த வசனத்தை வாயை திறந்து நீங்கள் அறிக்கை பண்ணணும். ஏசாயா தீர்க்க தரிசின் புத்தகம் 40:31, ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செற்றைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தால் சோர்ந்து போகார்கள். யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இந்த வார்த்தையின் பொருள் என்ன? உங்களுக்கு ஏதாயிலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், அல்லது உங்களுக்கு உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரணும், அல்லது உங்கள் பண தேவைகள் சந்திக்கப்படணும், இப்படி ஏதாயிலும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு பேர் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மனுஷனுக்காக பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்து ஒரு அலுவலக அதிகாரியினுடைய அலுவலக வாசலில் காத்திருந்து இல்லையா, வேலை வாய்ப்பு அந்த அலுவலகத்துக்கு வெளியே அங்கே காத்திருந்து, இன்றைக்கு இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன், காத்திருந்து காத்திருந்து இழைத்து போன நாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். இன்றைக்கு இதை சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிற, நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தையே இழைக்க பண்ணும். இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் அதில் வந்து ஹார்ட் வந்து பலவீனமாயிரும், வியாதிப்பட்டுரும்னு அர்த்தமா. அப்போ நீங்கள் நெடுநாள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புது பலன், ஆமென். புது நியூ ஸ்ட்ரென்த். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக உங்களுக்கு பாருங்கள், புது பலன் தான். வேதம் சொல்லுகிறது, கழுகை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுகு உயரமாக பறக்கக்கூடியது. கழுகு எதிர்காற்றை எதிர்த்து அது பயணம் செய்யக்கூடியது. கழுகு உச்சக்கட்ட உயரத்துக்கு போகக்கூடியது. அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அந்த கழுகு பார்வை என்று சொல்வாங்க, அது துல்லியமான பார்வை. அதுதான் கழுகினுடைய ஸ்பெஷாலிட்டி இல்லையா? சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அதனால் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை இல்லா பிரச்சனையாக இருக்கட்டும், திருமணம் ஆகவில்லை என்ற பிரச்சனையாக இருக்கட்டும், எனக்கு ஒரு வீடு வேணுங்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், சரீரத்துக்கு அடுத்த பலவீனத்துக்கு அடுத்த போராட்டங்களாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்குன்னு ஒரு பலன் இருக்குது. ஆமென். பலன், ஸ்ட்ரென்த், அதான் அபிஷேகத்தினால வருகிற ஸ்ட்ரென்த். அது பல விதத்தில் இருக்குது, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டா, அந்த பலன் வந்துட்டா, அவங்க உயர எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கையை உயர்த்தி வாயை நல்லா திறந்து, வீட்டில் தானே இருக்கீங்க,
ஆமேன். ஒருவேளை வெளியே யாராவது டிராவல் பண்ணுறீங்களான்னு தெரில, அநேகமாக வீட்டில் இருப்பீங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுங்க, சத்தத்தை உயர்த்தி. தகப்பனே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு விசேஷித்த பலனை கூட்டி கொடுத்து ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு புது பலன் உண்டாவதாக. போராட்டங்களை மேற்கொள்ளட்டும், வியாதிகளை மேற்கொள்ளட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, சந்தோஷமா இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்கக்கூடாது. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.